ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இது சாப்டர் 1ல் கிளாஸ் 1 அப்படின்னு உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னே நேரில் கிளாஸ் எடுக்கிறப்போ என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியும், அவங்களுக்கு என்னென்ன டவுட் வரும், அதை எப்படி கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் இந்த கிளாஸை பதிவு பண்ணுறேன். ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு தையல் பற்றி எதுவுமே தெரியாதவங்க வந்தால் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் பேசிக்கில் இருந்து வரிசையாக பதிவு பண்ணுறேன். ஓரளவு ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். கிளாஸில் வர ஒவ்வொரு குறிப்புகள், விளக்கங்கள், அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதிக்கங்க. அதில் இந்த சைடில் விளக்கங்கள், குறிப்புகள், ஃபார்முலாஸ் இதெல்லாம் எழுதிட்டே வாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் ட்ராயிங் பண்ணுறபோது அது என்னன்றதை காமிப்பேன். அந்த ட்ராயிங்கை இந்த சைடில் எழுதிக்கோங்க. நான் இந்த கிளாஸஸை பெஸ்ட்டாக கொண்டு போகணும்னா உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் தையல்னால் என்னன்னு பார்ப்போம். துணியை நமக்கு தேவையான வடிவத்தில் வெட்டி வெட்டின இரண்டு துணியை இணைக்கிறது தையல். தையலுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்கிறேன். மிஷின் ஸ்டிச்சிங்க்கு கட்டாயம் இருக்கணும். அடுத்தது துணி, சிசர், மெஷர்மெண்ட் டேப், டெய்லரிங் சாக், ட்ரிம்மர், நார்மல் ஊசி, பால் பின், பேப்பர் கேன்வாஸ். அடுத்தது மிஷினில் நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். மிஷினுக்கு பாபின், கேஸ், மிஷின் ஊசி, நூல்கண்டு. அடுத்தது நம்ம துணியில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறேன். காட்டன் மெட்டீரியல், பாலியஸ்டர், பாப்லின், ஜார்ஜெட், ஃபுல்வாயில் பாலிஸ்டர், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் தைச்சி பழகிறதுக்கு காடா கிளாத்து, பாப்லின் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 1 மீட்டர் 2 மீட்டர்னு வாங்கி தைச்சி பழகிக்கங்க. லைனிங் கிளாத் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வெட்டுறதுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், வழுக்கி வழுக்கிட்டு போகாது. நீங்கள் கொஞ்ச நாள் தைச்சி பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த லாக்டவுன் சமயத்தில் கடைங்க இருக்காது, அதனால் நம்ம துணி வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வீட்டிலே இருக்கிற துணியை வச்சு பழகிக்கங்க. இப்போ வீட்டில் புது ரேஷன் சாரீ, வேஷ்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வெட்டி தைச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண சாரீங்க இருக்கும், காட்டன் சாரீ அல்லது யூஸ் பண்ண ஷால் இருக்கும், அதை வந்து நல்லா அலசிட்டு, அதாவது கஞ்சி இல்லைனா ஸ்டார்ச் போட்டு நல்லா அலசி காய வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க. கட்டாயம் அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்கோள். இதுதான் நம்ம தையலில் பயன்படுத்துகிற ஸ்டிச்சிங் கத்திரிக்கோள். இது வந்து துணி நிறைய சைஸில் இருக்கும், ஃபுல்லாக இப்படி ஸ்டீல்லையும் இருக்கும், அல்லது பிராஸ் ஹேண்டில் வச்சும் இருக்கும். இது நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம துணியை போட்டு வெட்டுறதை பொறுத்தும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதில் இப்போ ஒரு செட் துணி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன சைஸ் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம், நிறைய துணி வெட்டுறோம், 2-3 துணிகளை இதில் போட்டு மடித்து வெட்டுறோம் அப்படின்னா நீங்கள் பெரிய கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுங்கள். சின்ன சைஸ் கத்திரிக்கோள் இருந்தால் நமக்கு கை வலிக்காமல் இருக்கும், ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம மெஷர்மெண்ட் டேப் பற்றி சொல்கிறேன். இதுதான் மெஷர்மெண்ட் டேப். இது நம்ம உடம்பில் அளவு எடுக்கிறதுக்காக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சைஸ் சின்ன சின்னதாக இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன அளவுகள், இது சென்டிமீட்டர் அளவுகள். இது நம்ம துணி கடையில் போய் வாங்கணும்னா 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அந்த அளவுகள். இதில் வந்து 100 வரைக்கும் இருக்கிறது 1 மீட்டர். இப்போ இங்கே இருக்குது இந்த 100 சென்டிமீட்டர்ன்றது 1 மீட்டர். நம் இதில் இந்த அளவு தான் நம்ம 1 மீட்டர் 1.5 மீட்டர்னு கடையில் கேட்போம். அடுத்தது இந்த பெரிய அளவுகள் இருக்கும், இந்த சைடு பெரிய அளவுகள் இருக்குது, இதுதான் இன்ச்சஸ் அளவு. இதுதான் நம்ம தையலுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற அளவுகள். இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1 இன்ச்.
இந்த இது 1 இன்ச் 2 இன்ச்னு நம்ம அளவு எடுப்போம். அளவு எடுக்கும்போது அது எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது டெய்லரிங் சாக். இந்த சாக் நம்ம அளவு எடுக்கும்போது மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் மார்க் பண்ணோம்னா நல்லா ஷார்ப்பாக விழுகும். அந்த மார்க் பண்ணுறது நம்ம தைச்சு முடிக்கிற வரைக்கும் அழியாமல் இருக்கும், அதனால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது சாக் பீஸ்லேயும் மார்க் பண்ணலாம், அது கொஞ்சம் சீக்கிரம் அழிஞ்சிடும். ஆனால் பேனாலேயோ பென்சில்லையோ ஸ்கெட்சிலையோ மார்க் பண்ணாதீங்க, அது துவைச்சாலும் போகாது. நம்ம யூஸ் பண்ணோம்னா அசிங்கமாக தெரியும். அடுத்தது பால் பின். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம துணி வெட்டும் போதும் தைக்கும் போதும் துணி நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக. இப்படி பின் பண்ணி வச்சிட்டோம்னா நகராமல் இருக்கும், அதுக்காக இந்த பால் பின் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கட்டர். இந்த கட்டர் அல்லது ட்ரிம்மர், இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, தைச்சிட்டே இருக்கோம், மிஷினில் உட்காந்து தைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கத்திரிக்கோலை எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நூல் வெட்டுறதுக்கு, தைச்சி முடிச்சுட்டு நூல் வெட்டுறதுக்கு இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணலாம். இது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பேப்பர் கேன்வாஸ். பேப்பர் கேன்வாஸ் பற்றி நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதோடு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸில் மிஷின் சம்மந்தமாக பார்ப்போம்.